ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சாதம் சேனல். இன்னைக்கு வந்து ரொம்ப ஈஸியான லாலிபாப் எப்படி வீட்லேயே செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு தான், கிரேப்ஸ் அதாவது திராட்சைப்பழம், இன்னொன்று சர்க்கரை. நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான லாலிபாப் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவு திராட்சை போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 250 கிராம் திராட்சை எடுத்திருக்கேன். தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. இதில் அரை கப் சர்க்கரை அப்புறம் கால் கப் திராட்சைப்பழ சாறு ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இது ரெடி ஆயிடுச்சா, சரியான பதத்தில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 2-3 சொட்டு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாலிட் ஆகி கையில் எடுக்க வரணும். அப்படின்னா இது ரெடி ஆயிடுச்சு, சரியான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை, ஒருவேளை கரைஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு செக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக எண்ணெய் தடவின பட்டர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த ஷேப்பில் லாலிபாப் வேணுமோ அந்த ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. ஊற்றின உடனே டூத்பிக் வச்சுருங்க. ஏன்னா இது சீக்கிரமாக கெட்டியாயிரும். கெட்டி ஆயிடுச்சுன்னா டூத்பிக் வைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் லாலிபாப் ஊற்றுறக்குள்ள சிரப் எல்லாமே கெட்டி ஆயிடுச்சுன்னா லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. அப்போ கெட்டியானது வந்து கரைஞ்சி போய் திருப்பி ஊற்றுற பதத்துக்கு வந்துடும். ஒருவேளை உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நார்மல் தட்டில் எண்ணெய் தடவி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஊற்றினதுக்கப்புறமா இது ஒரு 30 நிமிஷம் காய விட்டுக்கோங்க. இப்போ லாலிபாப்பில் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை லைட்டாக இப்படி தூக்கி விட்டிங்கன்னா வந்துடும். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டான ஈஸியான லாலிபாப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. லாலிபாப் செய்ய தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.